நீலகிரி மாவட்டம் உதகை மரவியல் பூங்கா அருகே வீடு கட்டும் பணியின் போது மண் சரிந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, வணக்கம். விபத்து எப்படி நடந்தது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மரவியல் பூங்கா பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் 30 அடி உயரத்திற்கு கொண்டு தடுப்பு சுவர் அமைப்பதற்கான பணிகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 30 அடி உயரத்திற்கு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியில் வட மாநில கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை வந்து வழக்கம் போல இந்த பணியானது நடைபெற்று வந்தது. அப்போது திடீரென மண் சரிந்து விழுந்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த வட மாநிலம் அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ரிசோன் மற்றும் ஜிதின் ஆகிய 2 பேர் வந்து மண்ணில் புதிந்தனர். இதனை அறிந்த மற்ற பணியாளர்கள் உடனடியாக காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்ததன் அடிப்படையில் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் டிசிபி இயந்திரத்தை கொண்டு மண்ணில் புதிந்த குழி தொழிலாளர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்ற பகுதி நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். உதகை நகராட்சிக்குட்பட்ட இப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் கட்டுமான பணிக்கு வந்து எவ்வித ஒரு முறையான அனுமதி பெறாமல் நடைபெற்று வந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்நிலையில் மண்ணில் புதையினர்கள் மீட்கும் பணியில் நடைபெற்று வந்த நிலையில் முதற்கட்டமாக 2 தொழிலாளர்களையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் வந்து ஒரு வட மாநிலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியும் மிகுந்த பலத்த காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்து தொடர்பாக உதகை வருவாய்த்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் வந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.